வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி முதல் பரிசுக்கு தேர்வு. காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் வாசிப்பது யுவனேஷ் சாத்தப்பன். சந்திராயன் 3 மிஷன் வெற்றி பெற்றதை அடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. நிலவின் தென்துருவத்தில் சந்திராயன் 3 லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என பெயர் சூட்டிய பிரதமர் மோடி. சந்திராயன் 3 லேண்டர் நிலவில் தடம் பதித்த நாள் இனி தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். சந்திராயன் 2 லேண்டர் நிலவில் விழுந்து நொறுங்கிய இடம் திரங்கா என அழைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சிறப்பாக பணி செய்தமைக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியை முதல் பரிசுக்கு தேர்வு செய்துள்ளது ஒன்றிய அமைச்சகத்தின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. RS புரம் மாதிரி சாலை அமைத்தல், குளக்கரையை புனரமைத்து மேம்படுத்துதல் பணிக்காக பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு வருகிறது. இதனிடையே கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக இரு மாநில அரசுகளுக்கிடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 5121 கன அடியில் இருந்து 8038 கன அடியாக உயர்ந்துள்ளது. KRS அணையில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 6038 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் வெளியேற்றம் தொடர்ந்து 2000 கன அடியாக உள்ளது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட கிருஷி ஜாகரன் வலைதளத்தை காணுங்கள். நன்றி. கிருஷி ஜாகரன் நடத்தும் மில்லியனர் ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியா அவார்டுகளுக்கான உங்களது பரிந்துரையினை தெரிவிக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கில் செக் செய்து தெரிவிக்கவும்.